Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube channelல mango pudding எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெமியான டிஷ். இது உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு mango pudding எப்படி பண்றதுன்னு தெரியும். நீங்க கொஞ்சம் skip பண்ணா கூட ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா skip ஆகும். சோ ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் கீழ இருக்க லைக் பட்டனையும் சேர்த்து click பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போட ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மேங்கோ புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ புட்டிங் செய்யறதுக்கு நான் வந்து ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாம்பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்ட அப்புறம் உள்ள இருக்கிற பல்பை வந்து நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணி வெளியில இப்படி எடுத்துடலாம். நம்ம இதை வச்சு தான் மேங்கோ புட்டிங் செய்ய போறோம். நீங்க இதை வந்து ஈவினிங்லாம் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஜூஸியா வரும், நீங்க அதை கூட எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா கிரைண்ட் பண்ண போறோம், அப்ப அந்த ஜூசினஸும் சேர்த்து கிரைண்ட் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ எடுத்தாச்சு. இன்னொரு இதே மாதிரி இருக்கிற இன்னொரு பீஸையும் நான் உள்ள இருக்கிற பல்ப் எடுத்துடுறேன். ரொம்பவே ஈஸியாக வரும் நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கிறதால. இப்போ நம்ம குட்டி குட்டியா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சதுல இருக்கிற பல்ப்ல எடுத்துட்டோம். இப்போ மாங்காய் கொட்டை இருக்கு, நம்ம அதுல இருக்கிறதையும் எடுத்துடலாம். அதையும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறத எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இந்த மேங்கோ புட்டிங் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் எம்மியா இருக்கும். நீங்க இதை உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மாம்பழம்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுல நம்ம ஒரு டிஷ் செய்யறோம்னா கண்டிப்பா அவங்க விரும்பி தான் சாப்பிடுவாங்க. மாங்காய் கொட்டையில இருக்க பல்ப்ல எடுக்க போறோம். அதுக்கு இந்த இடத்த ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அந்த மாங்காய் கொட்டையில இருக்கிற எல்லா பல்புமே நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்தாச்சு. நீங்க இதை வந்து பிளான்ட்டுக்கு எல்லாம் போட்டா நல்ல ஒரு உரமா இருக்கும். சோ இதை நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்ப நம்ம அடுத்த மாம்பழத்தையும் பீல் பண்ணி பல்ப் எடுத்துக்கலாம். இப்ப நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், குட்டி குட்டி பீஸா. இப்ப நான் இதுக்குள்ள இருக்கிற பல்ப் எடுத்துடுறேன். நீங்க எந்த மாம்பழம் வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஸ்பூன் இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணி கூட எடுக்கலாம். இப்ப மாங்காய் கொட்டையில் இருக்க பல்பை வந்து நம்ம பீல் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சைடுல இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மாங்காய் கொட்டையில் இருக்க பல்ப் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ரெண்டு மாம்பழத்தையும் நல்லா பீல் பண்ணியாச்சு. இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மேங்கோ கட் பண்ணி வச்சதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம சுகர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கூடவே மில்க் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சின பால் ஆட் பண்றேன். நீங்க காய்ச்சாத பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சால்ட் 2 pinch ஆட் பண்ணிக்கலாம். மில்கோ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். இது ஒரு பேனுக்கு மாத்திக்கலாம். பேன் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஹீட் ஆயிட்ட அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறத இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சைட்லயும் நல்லா கலருங்க. நம்ம கார்ன்ஃபிளவர் 1/4 கப் எடுத்துக்கலாம். இது கூட மில்கும் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து 1 கப் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரை விட்டுட்டே ஊத்துங்க.
இது கொதிக்கிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா கெட்டியான பதம் வர வேணும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஒரு 3 டிராப்ஸ். மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப நீங்க எந்த பவுல்ல வைக்கிறீங்களோ அந்த பவுல்ல நெய் இல்லைன்னா ஆயில் தடவிக்கலாம் ஃபுல்லா. ஏன்னா அப்பதான் வந்து அது ஒட்டாம வரும். நம்ம ரெடி பண்ண மேங்கோ புட்டிங்க அதுல ஊத்திக்கலாம். ஒரு 2 hours இத ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஃப்ரீசர்லயே. இப்ப 2 hours ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிட்டோம். இது மாதிரி பவுல நீங்க திருப்பி வச்சுக்கோங்க. இப்ப இத பொறுமையா எடுங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா நம்ம செஞ்சிட்டோம். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சதால ரொம்பவே கூலிங்கா இருக்கு. கூலிங் போயிட்டு அப்புறமா நீங்க சாப்பிடலாம், இல்ல கூலிங்கோடவும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.